இன்றைய பிக் ஸ்டோரியில் முதன்மை செய்தியாக, கத்தாரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்த 8 முன்னாள் கடற்படை அதிகாரிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கனகசபாபதியுடன் கலந்துரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஷர்மிளா. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிறையில் அடைக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை வீரர்களை கத்தார் அரசு விடுதலை செய்திருக்கிறது. தாயகம் திரும்பியிருக்கக்கூடிய முன்னாள் கடற்படை வீரர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்துதான் இன்றைய முதன்மை செய்தியில் பார்க்க இருக்கிறோம். இதுகுறித்து பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கனக சபாபதி அவர்கள் இணைய வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். சார், மரண தண்டனை விதிக்கப்பட்டது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாகவே இருந்தது. இரு நாட்டுடைய உறவில் இது வந்து ஒரு பெரிய விரிசலையே ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த முன்னாள் கடற்படை வீரர்களுக்கு விடுதலையும் கிடைத்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் எடுக்கப்பட்ட முழு முயற்சி என்று விடுதலை ஆகி வந்திருக்கக்கூடிய வீரர்கள் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? வணக்கம். ஒரு 18 மாதத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நம்முடைய இந்திய கடற்படை அதிகாரிகள் கத்தார் அரசினால் விடுதலை செய்யப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியானது வந்திருக்கிறது. இந்த விடுதலையானது ஒரு பெரிய செய்தியை உலகிற்கு கொடுத்திருக்கிறது. அது நம்முடைய பிரதமர் அவர்களினுடைய முயற்சியால், அவருக்கு இருக்கக்கூடிய பெயரினால இன்றைக்கு இந்த விடுதலையானது இவ்வளவு சீக்கிரமாக கிடைத்திருக்கிறது. இதன் மேலும் கண்டிப்பாக இந்தியா மற்றும் கத்தார் நாடுகளினுடைய நல்லுறவு மேம்படும். ஏனென்றால் இந்தியா இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. 5வது இடத்திலிருந்து இன்னும் 2-3 வருடங்களில் 3வது பொருளாதாரமாக வந்துவிடுவோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்திய கடற்படை வீரர்களினுடைய விடுதலை என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். கண்டிப்பா சார், உளவு பார்க்கப்பட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து கத்தார் அரசு இவர்களை கைது செய்திருக்கிறது. ஆனால் இப்போது நமது இந்திய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையால், முழு முயற்சியால் இந்த விடுதலையானது அவர்களுக்கு இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இது நம்முடைய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய நல்ல காலமாக இருக்கிறது. உதாரணமாக அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகளும் உலக அளவில் 2 துருவங்களாக இருந்து வருகின்றன. அதனாலே நம்முடைய நாடு ஏதாவது ஒரு நாட்டு கூட அதிகமாக சார்ந்திருந்த நிலை முன்னர் இருந்தது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னாலே 2 நாட்டுடனும் நட்பு கொண்டு 2 நாடுகளையும் நமக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், நம்முடைய நாட்டினருக்கு உதவக்கூடிய வகையில் 2 நாட்டு உறவுகளையும் அவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நமக்கெல்லாம் தெரியும், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சமயத்தில் பெட்ரோல் விலையானது அதிக அளவுக்கு உயர்ந்தது. அதற்கு காரணம் அமெரிக்க ரஷ்ய போர். அமெரிக்கா கூட நாம் ரஷ்யாவரிடமிருந்து பெட்ரோல் டீசல் வாங்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்தார்கள். ஆனால் அதை எல்லாம் மீறி அதிகபட்சமாக நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கினோம். அதனாலே நம்முடைய பொருளாதாரத்திற்கு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அமெரிக்காவுடனும் நாம் நெருங்கிய உறவை வைத்திருக்கிறோம். அதே மாதிரி அமெரிக்க ரஷ்ய உக்ரைன் போரை எடுத்துக்கொண்டால் கூட 2 நாடுகளும் போரிட்டன. அந்த சமயத்தில் நம்முடைய இந்தியர்களை அங்கிருந்து உக்ரைன் நாட்டிலிருந்து மீட்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தபோது 2 நாடுகளும் தங்களுடைய போரை இந்திய அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிறுத்திவிட்டன. இதெல்லாம் முன்னாலே நடக்காத காரியம். அப்படி நிறுத்தியதனாலே நம்முடைய மக்கள் அங்கிருந்தவர்களெல்லாம் அமைதியான முறையில் மீட்கப்பட்டார்கள். எந்த விதமான ஆபத்தும் இல்லை. பிறகு போர் தொடர்ந்தது. அதே மாதிரி எப்போதுமே பாலஸ்தீனம், இஸ்ரேல் என்கின்ற நாடுகளுக்கு பல வருடங்களாக, கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக பெரிய சண்டை யுத்தம் நீடித்து வருகிறது. அதனால் நம்முடைய முந்தைய இந்திய அரசுகளே கூட பெரும்பான்மையான சமயத்தில் பாலஸ்தீன அரசுடன், பாலஸ்தீனிய
அவர்கள் சார்ந்து கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் நம்முடைய இந்திய பிரதமர் வந்த பின்னால இஸ்ரேல் அரசுடன் நம்முடைய உறவானது வலுப்பட்டது. காரணம், நம்முடைய பாரத தேசமும் இஸ்ரேல் நாடும் கலாச்சாரத்தாலே பிணைக்கப்பட்டவர்கள், பலவே கலாச்சார பின்னணிகளை கொண்டவர்கள். அங்கிருந்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னாலே யூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட போது இங்கு வந்து அமைதியான முறையில் அந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை பல நூற்றாண்டுகள் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் நாட்டிற்கு எப்போதுமே நம்முடைய பாரத தேசத்தின் மேலே ஒரு பெரிய பற்று இருக்கிறது. அதை பயன்படுத்தி நம்முடைய பிரதமர் பதவியேற்ற பின்னாலே இஸ்ரேல் இந்திய உறவானது இப்போது நல்ல முறையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இஸ்ரேல் நாட்டுக்கும் நண்பராக இருக்கிறோம், பாலஸ்தீனிய அரேபிய நாடுகளுக்கும் நன்றாக இருக்கிறோம். இதில் எந்த விதமான சிரமமும் இல்லை. இரண்டு நாடுகளுக்கும் நண்பர்களாக இருப்பதனால பல விஷயங்கள், உலக பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லப்படுகின்றன. நாம் நேர்மையான முறையில் அந்த பிரச்சனைகளுக்கு உதவ முடியுமா என்று பார்த்து உதவி கொண்டு வருகிறோம். ஆகவே நம்முடைய பிரதமர் நம்முடைய பாரம்பரியமான கொள்கையான உலகமே ஒரு குடும்பம், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற கொள்கையினுடைய அடிப்படையில் அரசு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். அது நம்முடைய நாட்டிற்கு சாதகமாக இருப்பது மட்டுமல்லாமல் உலக நன்மைக்கும் பயன்பட்டு வருகிறது. கடந்த 2022 ஆண்டு கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 18 மாதம் வந்து அவர்கள் வந்து சிறைவாசத்தை அனுபவித்து வருகிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது வந்து ரொம்பவே அதிர்ச்சியாய் இருந்தது. இரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவில் வந்து ஒரு பெரிய விரிசல் வந்ததுன்னே சொல்லலாம். அப்படி இருக்கையில் இந்த விரிசல் எல்லாம் சரி செய்து ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது வந்து ரொம்பவே நிம்மதியாக இருக்கிறது. இந்த தருணத்தில் எதற்காக அவர்கள், எதன் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அந்த விவரம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்முடைய இந்திய கடற்படை வீரர்கள் 8 பேர் அந்த கத்தார் நாட்டினுடைய தலைநகரமான தோஹாவில் இருக்கக்கூடிய அல் தாரா என்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார்கள். அவர்கள் அங்கு அப்படி வேலை பார்க்கும் போது இந்த நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு சம்பந்தமான ஒரு குறிப்பிட்ட வேலையில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். ஆகவே அது சம்பந்தமாக இஸ்ரேல் நாட்டிற்கு உளவு பார்ப்பதாக அவர்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டது. அப்படித்தான் குற்றம் சாட்டப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 2022 அந்த நாடானது அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்தது. அதற்கு பின்னால் விசாரித்து மார்ச் 2023 கத்தார் நீதிமன்றமானது அவர்களுக்கு தண்டனை விதிக்கிறது. அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு பின்னால் மே 2023 அந்த நிறுவனமே மூடப்பட்டு விட்டது. அதில் பெரும்பான்மையாக வேலை பார்த்தவர்கள் நம்முடைய இந்தியர்கள். அவர்களிலே மீதி பேரெல்லாம் திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு இந்த குற்றம் சாட்டப்பட்ட, தண்டனை விதிக்கப்பட்ட இந்த 8 பேர்கள் மட்டுமே சிறையில் இருந்தார்கள். அவர்கள் மேலே அக்டோபர் 2023 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பிறகு நம்முடைய இந்திய அரசினுடைய முயற்சியால் இந்த மரண தண்டனையானது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. அதுவும் அந்த நாட்டு நீதிமன்றத்துக்கே சென்று மேல் கோர்ட்டுகளிலே வழக்காடி அது கிடைத்தது. பிறகு நம்முடைய பாரத பிரதமரினுடைய முயற்சியால் அந்த அரசாங்கத்துடன் பேசி, அதனுடைய எமீர் அவர்களுடன் பேசி நீதிமன்றத்திலும் மறுபடியும் அப்பீல் செய்து அவர்களுடைய தண்டனை மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கிருந்து விடுதலை செய்யப்படும் அளவுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் எல்லாமே நம்முடைய இந்திய அரசினுடைய அந்த டிப்ளமேட்டிக் விக்டரி என்று சொல்லுவார்கள், இந்திய அரசினுடைய அந்த வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த பெரிய வெற்றியாகும். இது தவிர்த்திருக்க முடியுமா என்று கேட்டால் அது அந்த கத்தார் நாடு தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி ஒரு முடிவு வந்த பின்னால் நம்முடைய அரசானது எல்லா முயற்சிகளையும் எடுத்து இப்போது உலகத்திலேயே எங்குமே நடக்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு வெற்றியை நம்முடைய கடற்படை வீரர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது.
கண்டிப்பாக சார், கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில வந்து எந்த நாட்டோட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது சுமூகமாக கையாண்டு மத்திய அரசு வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவையே பேணு காத்து வருகிறது. அந்த வகையில் இந்த நாட்டு கூட வந்து ஒரு விரிசல் இப்போ வந்து சுமூகமாக இதை வந்து விடுதலை செஞ்சு ஒரு நல்ல ஒரு சுமூகம் ஏற்பட்டிருக்கிறதுனே சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து கத்தார் அரசு இனிமேல் கொண்டு நம்மளுடைய வணிக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் எல்லாமே சுமூகமாகவே இருக்கும் என்று இந்திய கத்தார் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு கண்டிப்பாக நீடிக்கும். இப்போதே நல்லுறவு வேகமாக ஏற்பட்டு விட்டது, ஆகவே இது நீடிக்கும். நம்முடைய பிரதமரை பொறுத்தவரையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடனும் நட்பு பாராட்ட வேண்டும், பரஸ்பரம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கையை கடைபிடித்து வருகிறார். அதனால கண்டிப்பாக உறவு மேலும் வலுப்படும். நமக்கு எல்லாம் தெரியும், பிரதமர் வந்த பின்னாலே ஐக்கிய அரேபிய நாடுகள் அந்த வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் பெரிய உறவு வந்து கொண்டிருக்கிறது. அபுதாபியில் நாளை மறுநாள் நம்முடைய பிரதமர் அவர்கள் முதலாக ஒரு இந்து கோவிலை திறக்க இருக்கிறார்கள். அதில் அந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசர்கள், அமைச்சர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். அதனால் இது உலகத்தில் பிரதமரினுடைய அணுகுமுறையால் மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது கூட சில மணித்துளிகளுக்கு முன்னாலே நான் செய்தியிலே பார்த்தேன், நம்முடைய பிரதமர் கத்தாரினுடைய எமீர் அவர்களை எதிர்காலத்தில் சந்திக்க இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே கண்டிப்பாக இந்த உறவு என்பது வலுப்படும், அதனால் நல்ல மாற்றங்கள் உலகத்திற்கு ஏற்படும். நீங்கள் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம், அரசாங்கம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாலே ஒரு திட்டத்தை அறிவித்தது. அந்த திட்டத்தின் மூலமாக குழாயில் எரிவாயு கொண்டு செல்லக்கூடிய திட்டம், அது நம்முடைய நாட்டில் தொடங்கி அராபிய நாடுகள் வழியாக ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய திட்டம், இதெல்லாம் இவ்வளவு வேகமாக சாத்தியமாகி இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய பிரதமரினுடைய அணுகுமுறை தான். ஆகவே கண்டிப்பாக இந்தியா கத்தார் நல்லுறவு மேம்படும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக சார், பல்வேறு கருத்துக்களை எங்களிடம் வழங்கியமைக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி சார். நன்றி.